ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால எல்லாம் ஹாஃப் டேவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு என் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டதுனால நான் சாண்ட்விச் பிரெட் 5 பிரெட் எடுத்துட்டு அதில் லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சிருக்கேன். இது மாதிரி நான் வந்து இப்போ வந்து கட்டட் தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சாப்பரில் ரெண்டு வந்து சின்ன பச்சை மிளகா இருக்குதுன்னா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம சாப்பரில் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பிரெட்டில் பாருங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஊறி நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் தண்ணி தெளித்து வைக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து நம்ம உதுத்து விட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி சாப் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 பிரெட்டுக்கு 1 முட்டை கணக்கு அது மாதிரி நான் வந்து வேக வச்சு எடுத்து அதை நல்லா துருவியாச்சு. இப்போ துருவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதோட நம்ம வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு வந்து அதோட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா போதும். இதுதான் நம்ம சேர்க்க வேண்டிய வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு. இப்போ நம்ம கட்லெட்டுக்கு பாருங்க, சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பிசைஞ்சு விடாதீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பிரெட்டையும் பிசைஞ்சு விட்டாச்சு, முட்டையும் துருவிட்டோம். ஸோ அதனால ஜென்டிலாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு சூடாகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா கட்லெட்டுக்கு தேவையானதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் உருண்டையாகவும் போடலாம், இல்லை ஓவல் ஷேப்பில், எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி தட்டி பிரெட் க்ரம்ஸில் வந்து எல்லா சைடும் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்க கேட்கும்போது இது மாதிரி சிம்பிளாக வந்து ரொம்ப நமக்கு வேலையும் கிடையாது, சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.